பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப எல்லாமே நல்லா இருக்க போகிறோம். என்னது, இன்றைக்கி வந்து நம்மளோட நாள் சண்டே. சண்டே அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட ஷோவில் வந்து நான் கொடுக்குற டிஷ் எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். பட் இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச டிஷ், அதை நான் போய் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்து நான் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் வெற்றிலை சுக்கா, இதுதான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மட்டன் வெற்றிலை சுக்கா என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது நான் போகிற இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல எல்லாமே நமக்கு நல்ல உணவு தான் கிடைக்கும். அது வந்து நான் விரைவில் இந்த ஜென்மம் வந்து ஒரு பிளஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ப்ரொஃபஷன், பிடிச்ச உணவு, போகிற இடத்துல எல்லாமே நல்லது கிடைக்குது. பட் அதில் வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமாகவும் சேர்ந்து நம்ம கிடச்சி, அதாவது ஆரோக்கியங்கிற பேரில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், ஒரு பனிஷ்மெண்ட்டாக இல்லாமல் நல்லா சுவையாக வழக்கம் போல் நல்லா பஞ்சோட சூப்பராக அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இது வந்து நான் சேலம் போகிறப்ப ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஷெஃப் கார்த்திக்னு சொல்லி நான் எல்லா பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப, ஷெஃப் நான் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேவரட்டாக அதை கொடுத்தாரு. ஈவன் நம்ம நார்மலாக பண்ணுறதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவரோட ஃபேவரட் வந்து அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதோட பேக்கப் ஸ்டோரி இது தான். ஸோ மட்டன் வெற்றிலை சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்து வந்துடலாம். மட்டன் வெற்றிலை சுக்கா தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். கடலெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 3, சோம்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 2, நறுக்கிய சின்ன வெங்காயம் 20 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், நறுக்கிய தக்காளி 1, உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் வரமிளகாய் 5, மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், வெற்றிலை 3, பூண்டு 10 பல்லு. வேக வைக்க தேவையான பொருட்கள் மட்டன் 1/2 கிலோ, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது. யா தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். இதில் வந்து மட்டன் எலும்போடு சேர்த்து இந்த சதைப்பகுதியோடு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து, கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு கொஞ்சமாக தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். ஃபைன், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. தென் அடுத்ததாக நம்ம இதுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கிறோம், பரமிளகாய். அதாவது ஜென்ரலாக இப்போ சண்டே இல்லை எந்த நாளாக இருந்தாலும் நம்ம காலையில் நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைப்போம், இன்றைக்கி என்ன சமைக்கலாம், அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம், என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதே மாதிரி என்னோடய ஃபேவரட் எப்படி வருது அப்படின்னா, நான் கரெக்டாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சண்டேக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் எல்லாமே மனசில் வரும், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒன்று ஒன்று நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிஸ்ட்டில் தான் இந்த வெற்றிலை மட்டன் சொல்லி சொல்லலாம். அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியம் அப்படின்னாலே வந்து ஆரோக்கியமான உணவு அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் லைட்டாக, ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சூடு கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம சாப்பிட்றப்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த இலசான வெத்தலை எடுத்துக்கிறோம், அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மீன் டைம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பஞ்ச் கொடுத்துரும். வரமல்லி அடுத்தது. ஸோ இதில் மிளகு, சோம்பு, ஜீரகம், வரமல்லி சேர்த்துட்டோம். மிதமான சூட்டில் இதை வறுத்துக்கிறோம் அப்படியே. தென் இதில் நல்லா இலசான வெத்தலை ஒரு 3 வெத்தலை இதே லைட்டாக இதோடு நம்ம சேர்த்துக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃப்ளேவரே டோட்டலாக மாறிடும். தென் இதில் பூண்டு, இந்த உரித்த பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பக்கா இதை வந்து நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து நான் பொடி பண்ணி அரைக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ இது ஆறட்டும், ஆறினோன்னா நம்ம பொடி பண்ணிக்கலாம். தென் அடுத்ததாக இதுக்கு மசாலா, இது ஆறுறதுக்குள்ளார நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார்ச்சூன் கடலெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம தாளி போட்டுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கரம் மசாலா இதில் சேர்த்துருக்கோம். இதில் முழு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். தென் கொஞ்சமாக சோம்பு,
அடுத்ததாக வரமிளகாய். வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். தென் இதில் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிருச்சு. தென் இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கிறப்ப சேர்த்துருக்கோம். இதில் நறுக்கின தக்காளி அடுத்ததாக சேர்த்துக்கிறேன். இதை வதக்கலாம் நம்ம. தென் இது வதங்கட்டும், அதுக்குள்ளார நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை நம்ம பிரஸ்டீஜ் டெலிவரி ப்ரோவில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா குறை குறைன்னு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அரைச்ச மசாலாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து அரைச்சிருக்கோம். தென் இப்போ நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மட்டன், வேக வச்ச மட்டனை கொஞ்சமாக இந்த தண்ணியோட அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பக்காவாக சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ ஒரு மிதமான சூட்டில் ஒரு 3-5 நிமிஷம் வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஜென்ரலாக வெத்தலைக்கு வந்து ஒரு தனி சுவை, அதாவது தனி இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அதாவது ஜென்ரலாக நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஜென்ரலாக சாப்பிட்டு முடிச்சோடனே வெத்தலை பாக்கு போடுறது தான் நம்மளோட வழக்கம். தலை வாழை இலையில நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு வெத்தலை கொஞ்சமாக பார்க்கு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் எல்லாமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. பட் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அருமை. பர்ஃபெக்ட். அதாவது வெத்தலை சுக்கா அப்படிங்கிறது அந்த வெத்தலையோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அது அதோடய காட்டம் வந்து கொஞ்சம் கூட தெரியல. அது மஸ்ட் ட்ரை ரெசிபி. அது என்னோடய ஃபேவரட் மட்டும் இல்லை, எனக்கு நான் ஷெஃப் கார்த்திக்கிட்ட தான் நான் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அவரோட ஃபேவரட் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட்லேயும் வந்துடுவாது. அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் வெட்டிலை சுக்கா எப்படி செய்யறதுங்கிற பார்த்துடலாம். மட்டனை நல்லா அலசிட்டு அதோட இஞ்சி பூண்டு விழுது, மட்டன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான உப்போட கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில கடலை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுட்டு அதோட நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனோன்னே தக்காளி அப்புறம் அரைச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் கொதி வந்தோன்னே வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா ட்ரையாக வதக்கி கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சுவையான மட்டன் வெத்திலை சுக்கா தயாராகிடும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இது நம்ம பிரசீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் சென்டர். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸு, நம்ம நண்டு செய்கிறப்ப இரும்பு பாத்திரம் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ருசியாகவும் இருக்கும், சீக்கிரமாக வந்துடும், ஈவன் நல்ல ஒரு ஆரோக்கியமும் கூட. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு எக்கு பேஸ் பண்ணி தென் பிரான் ரெண்டும் கலந்து ஒரு சூப்பரான ஒரு ஆம்லெட், அதாவது இறால் மசாலா ஆம்லெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இறாலை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சின்னதாக வெட்டி தென் அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் சேர்ந்து பக்காவாக நம்ம செய்ய போகிறோம்.